வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சக்சஸ் ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். எனக்கு நடந்த சக்சஸ் ஸ்டோரியை வந்து நான் இந்த வீடியோவில் நான் பேசமா போஸ்ட் பண்றேன். இந்த சக்சஸ் ஸ்டோரியை ஒரு தனியாக பிளேலிஸ்டாகவும் நான் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து வர சக்சஸ் ஸ்டோரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியான சக்சஸ் ஸ்டோரி எல்லாமே இந்த பிளேலிஸ்டில் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க வந்து ஈஸியாக, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நான் வந்துட்டு என்னோடய ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம், ஸ்கூல் டே ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து நம்ம எங்கள் ஊரில் சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னும் நான் இருக்கிறது வந்துட்டு நம்ம சேலம், அந்த இடத்துல வந்துட்டு சேலம் சிட்டிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அது ஒரு காலேஜ் மட்டும்தான். அது கொஞ்சம் ரொம்ப, அதாவது ரொம்ப படிக்கிறவங்க, கொஞ்சம் ரிச்சானவங்க அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் ஐஃபையாக இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது சொல்ல போனால் பணக்காரங்க இருக்கிறவங்க பணக்காரங்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காலேஜில் வந்து சீட்டு வாங்கி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய காலேஜ். அதாவது பிளேஸில் அந்த அளவுக்கு பெருசு, ரொம்ப இடம் வந்து பெருசுன்னு இல்லை. அந்த படிக்கிற ஆளுகளும் அந்த படிக்க, அதாவது நான் ரொம்ப நல்லா படிக்கணும், இல்லை வந்து பணம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி காலேஜில் வந்து நம்ம சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜ். அதை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது அது. அப்போ வந்து நான் சின்ன வயசுலேருந்து அந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போதும் அந்த காலேஜ் வந்து நான் பார்ப்பேன், இது வந்துட்டு ரொம்ப பெரிய காலேஜ், இந்த காலேஜ்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப நல்லா அதிகமாக படிச்சிருக்கணும், இல்லை நம்ம பணம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சீட்டு வாங்கி படிக்க முடியும், இல்லை உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருப்பேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த காலேஜில் நான் படிக்கணும், காலேஜுக்குள்ளே போகணும், அதாவது நான் அந்த காலேஜில் படிக்கணும், அந்த காலேஜில் நான் உள்ளே போகணும் வரணும், அந்த இடத்துல வந்து அதிகமாக நான் போகணும் வரணும். அந்த சேலத்துலேயே இருக்கக்கூடிய அந்த காலேஜ், மிகப்பெரிய காலேஜில் வந்து நான் வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு சாதாரணமாக எல்லாரும் மக்களும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நானும் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பஸ்ஸில் போகும்போது வரும்போது நான் அந்த காலேஜ் அந்த இடத்த வந்து அந்த கேட்டு அந்த போர்டு அதெல்லாம் பார்ப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதே வருது, நாமளும் வந்து அந்த ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் வந்து ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு யூஜியும் முடிச்சாச்சு, அதாவது அதுக்கப்புறமா எனக்கு சீட் எதுவும் கிடைக்கல, யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து ஜாயின் பண்ணலாம், அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு அந்த காலேஜில் வந்து நான் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்களை கொஞ்சம் விசாரிச்சு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல, அதாவது ஏதோ சில நிறைய காரணங்கள் இருந்தது, அதனால எனக்கு சீட்டு கிடைக்கல, சரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் அதை விட பெரிய, ரொம்ப பெரிய காலேஜில் வந்து நான் பிஜி முடித்தேன். அது இது நான் அது ஒரு விஷயம். அந்த காலேஜோட, அதாவது எப்படி சொல்ற, அந்த காலேஜோட 5 மடங்கு பெருசு, 5 மடங்கு நான் 10 மடங்கு பெரிய இடம் அந்த பிளேஸு. அந்த காலேஜில் தான் வந்து நான் பிஜி முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து சரி இந்த காலேஜில் வந்து நமக்கு சீட் கிடைக்கல, இருந்தாலும் அந்த சீட் காலேஜ் இந்த காலேஜில் வந்து நம்ம உள்ளே போகணும், இந்த இடத்துல நம்ம உள்ளே போகணும் வரணும், நமக்கு சீட்டு கொடுக்கல, இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும், உள்ளே நாம் போகணும், நடமாடணும், எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாமளும் போகணும், ஏன்னா நாமளும் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையனா, அப்படி நாமளும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, நாமளும் ஒரு நாளைக்கு இதில் போவேன் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். போகும்போது வரும்போது ஜஸ்ட் பார்க்கறதோட சரி, பஸ்ஸில் போகும்போது வரும்போது அந்த இடத்த பார்க்கறதோட சரி, அதுக்கப்புறம் சாதாரணமாக விட்டுட்டேன். ஓகே அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு நான் வந்து அந்த பிஜி முடிச்சதுக்கப்புறம் சில நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சேலத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு கால் வந்தது, இந்த நிறுவனத்தில் வந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது, சரி அப்படின்ட்டு நான் போய் ஜாயின் பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த காலேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி, அந்த காலேஜ் இருக்கக்குள்ள இடத்துல நான் போகணும், பண்ணணும், நடக்கணும், எல்லா அதாவது இந்த காலேஜுக்குள்ளே இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த புக்கில் நோட்டில்லாம் பார்ப்பேன், அந்த காலேஜோட இமேஜ்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பிளேஸு, அந்த வெரண்டா, அந்த கார்டன், அந்த லான், அந்த புல்வெளி, அதாவது நிறையா ஸ்ட்ரக்சர் டெக்கரேஷன்லாம் இருக்கும்ல, விதவிதமாக வந்து அழகழகாக இருக்கும்ல அந்த இயற்கை காட்சிலாம், ஸோ அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஓ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய, அதாவது ரொம்ப படித்தவங்க, ரொம்ப அதிகமாக படித்தவங்க, அதிகமாக அதாவது ரேங்க் வாங்குறவங்க மட்டும்தான் வந்து அதுக்குள்ளே அந்த காலேஜுக்குள்ளே போக முடியும், அப்போ தான் விடுவாங்க போல, நாமளாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசில் அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் அதுக்குள்ளே நான் ஒரு நாள் போகணும், இந்த இந்த இடத்துக்குலாம் நான் போய் பார்க்கணும், அந்த அந்த புக்கில் வந்து இருக்கும் அந்த இமேஜ், அந்த இடத்துக்கு நான் போய் உட்காந்தா எப்படி இருக்கும், ஸோ இந்த படிகள் நான் உட்காரணும், இந்த அந்த காலேஜுக்கு அந்த
இது இருக்குல்ல அந்த வாசப்படி, அந்த வாசப்படிக்கு கீழே இருவாச்சி, அந்த வாசப்படிக்கு ஆர்ச்சி கீழே நான் வந்து கீழே உட்காரணும், அந்த மரத்துக்கிட்ட இருக்கணும், அந்த மரத்துக்கு நிற்கணும், அந்த நிறைய பூலாம் இருக்கும், அந்த பூல லான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் நின்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாப்பா, ஓ இதெல்லாம் பெரிய இடம்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு பஸ்ல போகும்போது அந்த புக்ல இருந்த பொம்மையவே பார்த்துட்டு சரி போவேன் ஓகே அப்படின்ட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் இன்டர்வியூ கால் வந்ததுன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ கால்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதெல்லாம் வந்து டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே வேலைலாம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் அதாவது இந்த நான் வந்து எந்த காலேஜுக்குள்ள போகணும்னு நினைச்சனோ அந்த காலேஜ் இருக்கிற இடத்துல போகணும், இந்த இடத்துலலாம் நான் சுற்றி பார்க்கணும், பஸ்ல அந்த இமேஜ்லாம் பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம் நான் நினைச்ச விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த பிளேஸ்ல அந்த இடத்துல எனக்கு வந்து நான் போற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதாவது அந்த நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த நிறுவனம் வந்துட்டு அந்த காலேஜோட ஓனர் நடத்தக்கூடிய இன்னொரு சப் நிறுவனம், அதாவது துணை நிறுவனம், அதாவது அந்த காலேஜ் கல்வியியல் நிறுவனம் நடத்துகிற இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து அவங்களோடது. அப்படிங்கும் போது எனக்கு வந்து அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படி, அந்த கல்வியியல் நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இடம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை என்னவோ ஒரு காரணத்தினால வந்துட்டு அந்த காலேஜுக்கு உள்ள ஒரு சில இடத்துல அந்த இது நடந்துச்சு, அதாவது ஒர்க் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கப்புறமா நான் நினைச்ச மாதிரியே நான் நினைச்சது என்னென்ன இடத்துக்கெல்லாம் போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எங்க வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிடும் அந்த, அதாவது இமேஜ்ல பஸ்ல போகும்போது பார்த்தனும் அந்தந்த இடத்துல அப்படி அப்படி அப்படியே நான் நினைச்ச மாதிரியே நான் போறேன், உட்காந்தேன், பார்ப்பேன், பேசுவேன், நினைச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து வரணும்னு நினைச்சதுலாம் அந்த ஹாஸ்பிட்டல் நிறைவேறிச்சு அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சீட்டு கூட, அதாவது எனக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காத அந்த இடத்துல நான் உள்ள போக முடியுமா அப்படின்னு நான் நினைச்ச அந்த இடத்துல இன்னைக்கு அதே நிறுவனத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது எனக்கு நான் காசு கொடுத்து எனக்கு காசு கொடுக்குறேன் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு இடத்துல அவங்க எனக்கு காசு கொடுத்து அந்த இடத்துல எனக்கு பிளேஸ்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க, அதாவது போக்குவரத்துக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது ஜாப் தான், அதாவது என்னன்னா இது ஜாப், அது வந்துட்டு அதாவது எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் காசு கொடுத்து உள்ள போய் படிக்கிறோம், அப்போவே எனக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஒரு நிலைமை வந்துட்டு எனக்கு காசு கொடுத்து என்னை வந்து உள்ள அனுமதிச்சு அவங்க வந்து அலோவ் பண்ணி அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது இதை வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், அதாவது என்ன ஒரு நாள் வந்து இதுக்கு சீட்டு கிடைக்காம என்னை உள்ள விடல, ஆனா இன்னைக்கு அதே நிறுவனம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அவங்க கம்பெனிக்கு என்னை வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க கையால இருந்து எனக்கு காசு கொடுக்குறாங்க, நீங்க வந்து இந்த இடத்துக்கு வரலாம் போகலாம் அப்படின்னு அவங்கள எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்து அவங்க அலோவ் பண்றாங்க, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் வந்து இந்த யோசனை, ஓகே நம்ம அன்னைக்கு தான் யோசிச்சோம், அன்னைக்கு நம்ம யோசிச்சதுனால கண்டிப்பா இது வந்து நடக்கும்னு நம்ம நம்புறோம், இது வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது பஸ்ல நான் போகும்போது இந்த இமேஜ்லாம் பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் போகணும்னு நான் நினைச்சனோ அந்தந்த பிளேஸ்க்கெல்லாம் நான் வந்துட்டு போனேன், விசிட் பண்ணேன், அந்தந்த வெராண்டா, அந்த படிக்கட்டு, அந்த ஆர்ச்சி கீழே நான் உட்காந்து பாக்குறேன். அதாவது அந்த பஸ்ல இருந்த பஸ்ல பார்த்த இமேஜஸ் எல்லாம் வந்து நான் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல போய் உட்காந்து நான் பாக்குறேன், அந்த லான் அந்த பூக்கள் அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அந்த எல்லாருமே உணர்ந்தேன். அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா எனக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா உண்மையிலேயே கண்டிப்பா நடக்கும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறது வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி, அதாவது ஒரு விதி, இதுதான் விதி, இதுதான் ரூல், இதுதான் ப்ரூப், இதை வந்து நீங்க மாத்தவே முடியாது. நீ எப்படிதான் ஒரு கால்குலேஷன் நீங்க வந்து, அதாவது ஒரு கணக்குல ஒரு பாட கணக்கு பாடத்துல ஒரு கால்குலேஷன்ஸ் நீங்க போடுறீங்க, அதாவது ஒரு சில 10 பேர் வந்து 10 விதமா போடலாம், அதுல வந்து கரெக்டா வரக்கூடிய அது வந்து கடைசி கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த கணக்குக்கான ஒரே ஒரு ரிசல்ட் இதுதான் அப்படின்னா இதுதான். அது மாதிரிதான் இப்போ வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்தே, அதாவது நான் 12th படிக்கும் போதுல இருந்தே அது வந்து ஆசை, அந்த இடத்துக்கு போகணும், உள்ள பாக்கணும், எனக்கு உள்ள எல்லாம் போகணும் அப்படின்னு அதை பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதெல்லாம் இல்ல, போகணும் அவ்வளவுதான் முடிஞ்சது, நான் நடக்கும் நான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து யோசனை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்துட்டு எல்லாமே பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் எல்லாம் நடந்தது, அதாவது அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 வருஷமா 2-3 வருஷம் கூட நீங்க சொல்லலாம், 3 வருஷம் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம எங்களுக்கு வந்து
இந்த ப்ராசஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே இருக்கு. அதாவது எப்படியாவது ஒண்ணு ஏதோ ஒரு நடத்துல ஏதோ ஒரு அமைப்புல எப்படியோ ஒரு வழியில வந்து ரவுண்ட் பண்ணி அந்த ஷேப்ல கொண்டு வந்து கரெக்டா அந்த இமேஜ் வந்து டிரா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டிரா பண்ற மாதிரி நமக்கு வந்து எப்படியாவது ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்து ஏதாவது ஒரு வழியில நீ கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க கேட்டதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதுதான் விதி. அந்த விதி வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இந்த விதியை ஃபாலோ பண்ணி நீங்க ரிசல்ட் எப்படி கொண்டு வரீங்களோ அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா உங்களால நீ ஈர்க்க முடியும் அப்படிங்கறத உண்மை. கண்டிப்பா எனக்கு நடந்த இந்த சக்சஸ் ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு நடந்த சக்சஸ் ஸ்டோரியை வந்து நீங்க கண்டிப்பா இந்த இதில் வீடியோல இருந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து உங்க நம்பர் வந்து நான் என்னோட நம்பரை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன், இந்த கமெண்ட்ஸ்மே ஷேர் பண்றேன். உங்களுக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்மிஷனோட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.